அவள் வயிற்றுக்கும் சூடு பிடித்தது. பட்டினியால் பழக்கப்பட்டு மரத்து போன அவள் வயிறு இப்போது வாயை வம்பு கிழித்தது. இரண்டு கவலம் மட்டுமே எடுக்கப்பட்ட அந்த தட்டை, கவலம்னா உருண்டை, சோற்று உருண்டை, அந்த தட்டை அவள் ஆசையோடு பார்த்தாள். பிறகு அதை குழந்தை மாதிரி மடியில் வைத்து கொண்டு ஒரு கவலத்தை வாய்க்குள் போட்டாள். இவ்வளவு ருசியாய் அவள் சாப்பிட்டதாய் நினைவில்லை. தட்டில் இன்னும் முக்கால்வாசிக்கு மேலேயே இருந்தது. உண்டு உண்டு சுவையில் சொக்கி சொக்கி அவள் வைத்தபோது அந்த நாயின் ஓல ஒளி அவளை சுண்டி இழுத்தது. அப்போதான் அந்த சாப்பாடை ரசித்து ருசித்து சாப்பிடலாம் நினைக்கிறப்ப அந்த நாயோட ஓல ஒளி கேட்குது. எம்மா நீயா இப்படி செய்துட்டே என்பது போல் அது ஒலித்தது. அந்த நாய்க்குட்டி வந்து நீயா என்னை இப்படி கல்லை விட்டு எரிஞ்சிட்டு தூக்கி போட்டுட்டு அப்படின்ற மாதிரி. அவள் தட்டை கீழே வைத்துவிட்டு எச்சில் கையை தரையில் ஊன்றியபடியே எழுந்தாள். சுற்றுமுற்றும் கண்களை சுற்ற விட்டாள். காய்ந்து போன திராட்சை கொடிகள் படர்ந்த கம்பி பந்தலை தாங்கிய ஒரு கல் தூணின் கீழே அந்த நாய்க்குட்டி ஈன முனகலாய் கிடந்தது. அவளை பார்த்து அப்போதும் ஆளாட்டியது. அவள் அந்த நாய்க்குட்டியை வாரி எடுத்தாள். அதன் முதுகை தடவி விட்டாள். அந்த குட்டியை தன் மடியில் சம்மண கால்களை அங்குமிங்குமாய் ஆட்டி அதை தாளாட்டினாள். பிறகு அந்த தட்டை தன் பக்கமாய் இழுத்து அதில் இருந்ததை கவலம் கவலமாய் உருட்டி அந்த சின்ன குட்டிக்கு ஊட்டி கொண்டிருந்தாள். அந்த செல்லக்குட்டியோ பிகு செய்தபடி அவள் கையை லாவகமாய் விட்டு விட்டு கவலத்தை மட்டும் கவ்விக்கொண்டே இருந்தது. அந்த தட்டில் இருந்த உணவு குறைய குறைய அவள் தாய்மை கூடிக்கொண்டே இருந்தது. இதில் என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குழந்தையை சமாதானப்படுத்துவோம், திட்டுவாங்க, குழந்தை கோவிச்சிட்டு போயிடும். இப்போ அந்த குழந்தை மறுபடியும் தூக்கி வச்சா அதை சமாதானப்படுத்துறதுக்கு கொஞ்சுவாங்க. அதே மாதிரி தான் அந்த தாய் வந்து அந்த அந்த நாயை தன்னுடைய குழந்தை மாதிரி பார்க்குறா. அந்த நாய் உங்களை மாதிரி கொஞ்சம் குழந்தைய எப்படி பிக்கு பண்ணுவாங்களோ அது மாதிரி பிக்கு பண்ணிட்டு அப்படி சாப்பிடுது. அந்த நாய்க்கு தான் அந்த இருக்கிற உணவு கொடுக்குறா. அப்போ அந்த தாய் சாப்பிட்ட உணவு ரெண்டே ரெண்டு கவலை மட்டும்தான், மீத உணவு ஃபுல்லாக நாய்க்கு கொடுக்குறான். ஆனால் சாப்பாடு தட்டில் வந்து உணவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் தாய்மை கூடிக்கொண்டே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நாய்க்கு வந்து வயிறு நிறைய நிறைய அந்த தாயோட மனசு வந்து நிறைவடையுது. இதுதான் தாய்மைக்கு வறட்சி இல்லை. அப்போ மனசு நிறையும் போது அந்த இடத்துல வயிறு வந்து பட்னியாக இருந்தால் கூட அங்கே வறட்சினா என்ன, வறுமை கிடையாது. வறட்சி இல்லைன்னு அந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு வறுமையான சூழ்நிலையில் கூட ஒரு தாய் நினச்சா மனிதாபிமானத்தோடு நடக்கும்போது எல்லாருக்கும் உணவு கொடுக்க முடியுது. வாயில்லாத ஜீவன்களாய் அந்த நாய்களுக்கு கூட அதுதான் வறட்சின்னா வறுமை. வறுமையில் கூட நம்ம பிறருக்கு உதவி செய்ய முடியும். எது இருந்தால், மனம் இருந்தால், மனிதாபிமானம் இருந்தால். அதான் அப்போ ஒரு பழமொழி இருக்குது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மார்க்கம்னா வேறு வழி இருக்குது. நல்ல மனசு இருந்தால் ஒரு குடிசையில் இருக்கிறவங்க கூட பிறருக்கு உதவ முடியும். வசதி படைத்தவங்க மட்டும்தான் உதவணும் கிடையாது. நல்ல மனம் இருந்தால் வறுமையான சூழ்நிலையில் கூட மனிதர்களுக்கும் சரி மற்ற வாயில்லாத ஜீவன்களுக்கும் உதவ முடியும். தாய்மையை வந்து நம்ம வந்து ஒரு ஆண் கூட தாய்மை, பெண்ணு தான் தாய்மையாக இருக்கணும்னு கிடையாது. ஒரு சிறு குழந்தை கூட ஒரு வாயில்லாத ஜீவன்களுக்கு வந்து பரிவு காட்டி ஒரு உணவு கொடுத்துக்குதுன்னா அந்த குழந்தை அந்த இடத்துல தாய்ஸ்தானம் தான். ஒரு ஆண் செஞ்சாலும் அவனும் ஒரு தாய்ஸ்தானம் தான். அதான் அதை நம்ம அன்புனாலே வந்து அந்த தாய்மையினுடைய வடிவமாக இந்த இடத்துல சமுத்திரம் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. தாய்மைக்கு வறட்சி என்ற கதை மூலமாக நீங்களும் உங்களுக்கு வசதியோ வசதி இல்லாததையோ ஒரு காரணம் சொல்லக்கூடாது. பிறருக்கு உதவ வேண்டிய மனம் இருந்தால் உதவலாம். அதை நம்ம மனிதாபிமானத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். நன்றி.